ஹலோ குட்டி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கதையெல்லாம் நல்லா கேக்குறீங்களா? பிடிச்சிருக்க உங்களுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கூட என்னங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. அப்பதானே எனக்கு தெரியும், பாட்டிக்கு தெரியும். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு கதை பார்ப்போமா? வா. ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த காட்டுக்கு ராஜா சிங்கம் இருக்கும்ல, அந்த சிங்க ராஜாவும் இருந்தது. அது எப்பவுமே பெருமை பேசிக்கிட்டே இருக்கும், நான் தான் இந்த காட்டிலேயே ரொம்ப வலிமையானவன், எனக்கு தான் ரொம்ப வலிமை இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வலிமை இல்லை அப்படின்னு பேசும். மற்ற மிருகங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் இது எப்பவும் இதே மாதிரியே தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்கு, கர்வமாக பேசுது, அகங்காரமாக பேசுது அப்படின்னு நினைச்சுக்கும். மற்ற மிருகங்கள் ஆனால் எதுவும் சொல்லாது. ஆனால் அந்த இதில் ஒரு புதரில் கொசுக்கள் நிறைய இருந்தது. அது அதுங்க பாட்டுக்கு போகும், வரும், இது பண்ணும். ஆனால் அதுங்ககிட்டையும் போய் சிங்கம் சொல்லுது, இந்த காட்டிலேயே நான் தான் ரொம்ப வலிமையானவன், நீங்கள்லாம் இத்தினோண்டு கொசு, ஒரு காலால் ஒரு தட்டு தட்டினான்னா 10 பேர் செத்து போயிடுவீங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த கொசுக்கள் சொல்லுது, இந்த பாருங்க, எப்பவும் பெருமை தற்பெருமை பேசாதீங்க, நான் தான் வலிமை ஜாஸ்தின்னு பேசாதீங்க, உங்களோட வலிமையானவங்களாம் இருக்காங்க அப்படின்னு. இத்தினோண்டு கொசு, நான் சொல்கிறதுக்கு நீ எதிர்த்து பேசுகிறியா? ஒரே அடி எத்தனை கொசு விழுந்து கீழே விழுந்து சாகுன்னு பாருங்க அப்படின்னு அதை மிரட்டுது. உடனே கொசுக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுது, இது இந்த மாதிரி பேசுறதுனால இதுக்கு சரியான பாடம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தோம், அதோட வம்புக்கே நம்ம போகிறதில்லை. இது நம்மளை வந்து இத்தினோண்டு கொசுன்னு நம்மளை சொல்லுது அப்படின்னு எல்லாம் கூடி பேசுகிறாங்க. பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மறுநாள் அந்த சிங்கம் படுத்திருக்குது, கொசுக்கள் வந்து கடிக்க ஆரம்பிச்சது. கொசுக்கள் கடித்தா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல, அவ்வளவு கொசு வந்து கடிக்குது. கடித்தோடனே இதுக்கு தான் ரொம்ப தற்பெருமையாச்சு, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு காலால் இப்படி ஒரு தட்டு தட்டுது, ஒரு 10-15 கொசு கீழே விழுந்து சாகுது. உடனே சொல்லுது, பார்த்தியா, ஒரு காலை நகத்தினாலே நீங்கள் 10-15 பேர் கீழே விழுந்து சாகுறீங்க, என்ன வந்து கடிக்கிறீங்களா அப்படின்னு. திருப்பியும் கொசுக்கள் வந்து கடிக்குது, நிறைய கொசு வருது. திருப்பி இன்னொரு காலாலையும் அது இது பண்ணுது, கடி ஜாஸ்தி ஆனோன்னா இன்னொரு காலாலையும் அடிக்குது. அடித்தோடனே இன்னொரு 10-15 கொசு கீழே விழுந்து சாகுது. பார்த்தீங்களா, ஒரு கால் அசைச்சாலே எத்தனை கொசு நீங்கள்லாம் சாகுறீங்க, நான் எழுந்து அடித்தேன்னா என்ன ஆகும், போயிடுங்க எல்லாரும் அப்படின்னு அப்பவும் அந்த பெருமை தான் பேசுது. உடனே கொசுக்களுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டுது, இத்தினோண்டு கொசுன்னு சொல்கிறது இல்லாமல் இப்பவும் சொல்லுது, நம்மளோட இனத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேரை சாவடிச்சிருக்கு, விடக்கூடாது இதை அப்படின்ட்டு கூட்டம் 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 கொசுக்கள் எப்படி வரும், கூட்டம் கூட்டம் கூட்டமாக வந்து உடம்பு பூரா உட்காந்து அந்த கடி கடிக்குது சிங்கத்தை. கொசுக்கள் சிங்கத்தால் தாங்க முடியல, கொசு கடித்தா எப்படி இருக்கும், அதுவும் அட்டை டயத்தில் எல்லாம் வந்து கடிச்சதுன்னா மேலெல்லாம் புள்ளி புள்ளியாக சகுப்பு சகப்பாக ஆகுது, ரத்தமே வர ஆரம்பிச்சுட்டு கடிச்சு கடிச்சு இத்தனை கொசு கடிக்கிறதுனால தப்பிச்சு ஓடுது. ஓடுனா தரத்திக்கிட்டு போகுது கொசுக்கள், எங்கெல்லாம் ஓடுதோ அவ்வளவு இடத்துக்கும் கொசுக்கள் சிங்கத்தை தரத்திக்கிட்டு போய் கடிக்குது. அதால் ஒரு லெவலுக்கு மேலே தாங்க முடியல சிங்கத்தால், கடைசியில் அப்படியே படுத்துருது சோர்ந்து போய். கொசுக்களே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சத்தம் போடுது. உடனே கொசுக்கள் கடிக்கிறத நிறுத்துதுங்க. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கீங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு, ஆனால் நீங்கள் எல்லாரும் கூடி கடிக்கும்போது என்னால் தாங்க முடியல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் செத்தே போயிடுவோம் போல இருக்கு. இன்னைக்கு தான் தெரியுது நான் தான் எவ்வளவு தவறான ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கேன் அப்படின்னு. சின்ன கொசுவாக இருந்தாலும் நீங்களும் எல்லாரும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு இது, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்துக்கிறீங்க, எல்லாரும் ஒத்துமையாக இருக்கீங்க,
ஒத்துமையாக பேசி தான் இப்போ என்னை வந்து கடிக்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. உங்களோட ஒத்துமை தான் உங்களோட பலத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் யாரையும் அந்த மாதிரி பேச மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நல்ல புத்தி வந்துட்டுது. இனிமேல் யாரையும் வலிமை குறைச்சி அது சின்னது அது பெருசுன்னு அவங்களோட உருவத்தை ஒப்பிட்டும் நான் பேச மாட்டேன். எனக்கு புத்தி வந்துட்டுது, என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் வந்து உங்கள் பிரச்சனைக்கே வரமாட்டேன். உங்கள்கிட்டன்னு இல்லை, வேறு யாரை பற்றியும் நான் வந்து தவறாக நினைக்க மாட்டேன். நான் தான் வலிமை ஜாஸ்தி இந்த காட்டிலேன்னு இனி ஒரு தடவை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அது மன்னிப்பு கேட்குது. சரின்னு கொசுக்கள் அதுங்க பறந்து போயிடுது. அதுங்க எப்போவுமே இதோட வம்புக்கு வந்ததில்லை. இது போய் வம்புக்கு போனதுனால அதுக்கு அது இதுக்கு நல்ல பாடம் கற்பிச்சுது. எல்லாம் பறந்து போயிட்டு, ஒத்துமையாக பறந்து போயிட்டு. இதுலேருந்து நமக்கு இந்த கதையிலேருந்து என்ன படிப்புன்னு தெரியுது. முதல் இது, நம்மளே கர்வப்பட்டுக்க கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப கலராக இருக்கேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், அந்த மாதிரி ஒரு கர்வமாக எந்த பேச்சும் பே நம்மளையே தற்பெருமையாக பேசிக்கக்கூடாது. அதுலேருந்து இதுலேருந்து ஒரு இது முதல் இது. ரெண்டாவது, ஒற்றுமையாக இருந்ததுனால இத்தினூண்டு கொசுவாக இருந்தால் கூட அவங்க எல்லாரும் அவ்வளவு ஒற்றுமையாக பேசிக்கிட்டு சிங்கத்தை கடித்ததுனால அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயித்தாங்க. இவ்வளோ பெரிய சிங்கத்தையே அவங்களால ஜெயிக்க முடியுது. ஸோ ஒற்றுமையும் வேணுங்கிறது இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிற இரண்டாவது பாடம். நம்ம இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் அவங்களும் பார்ப்பாங்க, அவங்களும் கேட்பாங்க இல்லையா. பாட்டி இன்னொரு கதையோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.